சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைவு. சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 45,600 ரூபாய்க்கு விற்பனை. பொங்கல் பண்டிகைக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு தொடங்கியது. நேரிலும் இணையதளம் வாயிலாகவும் டிக்கெட் முன்பதிவு மையங்களிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. மிச்சாம் புயல் மழை வெள்ளத்தால் தமிழகம் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகள் சென்னை உட்பட அனைத்து மாவட்ட பள்ளிகளிலும் இன்று தொடங்கின. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்றும் ஆய்வு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆய்வு செய்கின்றனர். வெள்ளம் பாதித்த பகுதியில் ஆய்வை முடித்த பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்கிறது மத்திய குழு. நாளை காலை 11:30 மணிக்கு சந்திப்பு நடக்கும் என்று தகவல். புயல் பாதிப்பிற்கான நிவாரணத் தொகையை ரேஷன் கடைகள் மூலம் வழங்க முடிவு. நிவாரணத் தொகையை வழங்க இன்று முதல் அலுவலர்களுக்கு பயிற்சி. சென்னையில் அரசு மருத்துவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுவதற்கு பணிச்சுமை காரணமா? ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்தே 6 நாட்கள் தான் ஆனதாகவும் பணி கூட ஒதுக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். ஒரு நாள் கூட அவருடைய அந்த டியூட்டி சார்ட்டை எடுத்து பார்த்தோம்னா தெரியும், ஒரு நாள் கூட அவருக்கு பணியை ஒதுக்கப்படவில்லை. அவராகவே ஒரு ஆபரேஷனை போய் நான் பாக்குறேன்னு சொல்லி ஒரு 6 மணி நேரம் டியூட்டி பார்த்திருக்கிறார். இதுல அவர் டியூட்டியே கொடுக்கல அவருக்கு. காமாலைக்காரனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாகவே தெரியும். ஸ்ரீரங்கம் கோவில் தாக்குதல் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதில். காமாலை பிடித்தவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல், எங்கு எந்த விதமான சந்தர்ப்ப சூழல் காரணமாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் அரசியல் சாயம் பூசுவதுதான் அவர்களுடைய வாடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் கொடுங்கலூர் கிராமத்தில் ஏரியின் மதகு உடைப்பு. ஏரி நீர் விவசாய நிலங்களில் பாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. சென்னை பழவேற்காடு காட்டுப்பள்ளி சாலையில் உள்ள மணல் திட்டுகளை அகற்றும் பணி தீவிரம். 2 JCB-களை கொண்டு மணலை அகற்றும் ஊழியர்கள். திருவள்ளூர் மாவட்டம் நஸ்ரத்பேட்டையில் தேங்கிய வெள்ளத்தை அகற்றும் பணி தீவிரம். 5 இடங்களில் ராட்சத மோட்டார் மூலம் தண்ணீரை அகற்றும் ஊழியர்கள். மாவட்டம் சங்கரன்கோவில் மலர்ச்சந்தையில் 4,000 ரூபாய்க்கு விற்கப்படும் 1 கிலோ மல்லிகைப்பூ வரத்து குறைவு மற்றும் நாளை மறுநாள் சுபமுகூர்த்த தினம் என்பதால் விலை கடுமையாக உயர்வு. தென்காசி மாவட்டத்தில் அதிகரித்து வரும் மர்ம காய்ச்சல் முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரம். திண்டிவனம் அடுத்த வீடு கிராமத்தில் பூட்டிய துணை சுகாதார நிலையத்தை திறந்து உள்ளே சென்று ஆய்வு செய்த பாமக எம்எல்ஏ சிவக்குமார், மக்களுக்கு பயன்பட வேண்டிய மருந்து மாத்திரைகள் மழையில் நனைந்து நாசமாகி உள்ளதாக வேதனை. ராமநாதபுரம் மாவட்டம் தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயத்தில் குவிந்த வெளிநாட்டு பறவைகள் சரணாலயம் முழுவதும் பறவைகளால் நிரம்பி ரம்மியமாக காட்சியளிக்கும் கழுகு பார்வை வீடியோ. டெல்லியில் நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி.
மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோரும் மலர்தூவி மரியாதை. நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருடன் உரையாடிய பிரதமர் மோடி. जो हमारे देश के लिए जो वीर सपूत जिन्होंने अपने प्राणों का बलिदान दिया उनके परिवारों से मिलते हुए बेहद भावुक कर देने वाला ये क्षण. நாடாளுமன்ற தாக்குதல் நினைவு தினம் அனுசரிப்பு விழாவில் நிகழ்ச்சி. உத்தவ் தாக்கரே ஆதரவு சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் மீது தேச துரோக வழக்கு பதிவு. பிரதமர் மோடி குறித்து சாம்னா பத்திரிகையில் எழுதிய கட்டுரைக்காக நடவடிக்கை. மகாதேவ் சூதாட்ட செயலியின் நிறுவனரை துபாயில் கைது செய்தது அமலாக்கத்துறை. விரைவில் அவரை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை. கேரள ஆளுநர் ஆரிஃப் கானுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என இந்திய மாணவர் சங்கம் திட்டவட்டம். பல்கலைக்கழகங்களை காவிமயமாக்கும் ஆளுநரின் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டம். அயோத்தி ராமர் கோவில் திறப்பிற்கான பணிகள் தீவிரம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உணவுப் பொருட்கள் அயோத்தி சென்றடைந்தன. கடந்த ஜனவரி முதல் அக்டோபர் வரை 3,917 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். கர்நாடகாவில் 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் ரைட். தீவிரவாத செயல்கள் தொடர்பாக புகாரில் சோதனை. மத்திய பிரதேச முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரம். பிரதமர் மோடி மற்றும் 11 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தின் சமோலி பகுதியில் கடும் பனிப்பொழிவு. திரும்பிய பக்கமெல்லாம் வெண்படலம் போர்த்தியது போன்ற காட்சிகள். தலைநகர் டெல்லியில் மிகவும் மோசமான நிலைக்கு சென்ற காற்றின் தரம். மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை. மும்பை மின்சார ரயிலில் இளம் பெண்ணுடன் ஆட்டம் போட்ட ரயில்வே காவலர். விளக்கம் கேட்டு ரயில்வே துறை சார்பில் நோட்டீஸ். கர்நாடகாவின் மங்களூருவில் புகழ்பெற்ற மஞ்சுநாதா கோயிலில் லட்சதீப உற்சவத்தின் கடைசி நாள் கோலாகலம். கோலாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சியால் களை கட்டிய திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.